மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தி தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். அன்பான எங்கள் இறைவா, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்வில் உம்மை மகிமைப்படுத்தும்படியான செயல்களை நாங்கள் செய்கிறோமா என்று எண்ணி பார்க்க இன்றைய நற்செய்தி எங்களுக்கு தூண்டுதல் கொடுக்கிறது. மரியா, ஆண்டவரே, விலை உயர்ந்த நறுமட தைலம் ஒன்றை எடுத்து இயேசுவின் பாதத்திலே ஊற்றி தன்னுடைய கூந்தலால் துடைத்தார் என்று எழுதப்பட்டுள்ள இந்த வேத வசனம், அன்பான எங்கள் கடவுளே, நாங்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உம்முடைய மகிமையை தேடுகின்ற மனிதர்களாக இருக்கும்படி எங்களுக்கு ஏவுதல் கொடுக்கிறது. எங்களுடைய வார்த்தையும் செயல்களும் எல்லா வேளைகளிலும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தட்டும். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று முதுமொழி சொல்லுகிறதே தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தட்டும், உம்முடைய ஒளியை பரப்பட்டும், உம்முடைய அன்பை பரிமணிக்கட்டும், உம்முடைய அன்பை வளர்க்கட்டும், மக்கள் மத்தியிலே அது வளரட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் 12 அதிகாரம் வசனங்கள் 1-3 முடிய. பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். மரியா இலாமிச்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, எசாயா புத்தகத்திலே 43:21 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர் என்று எழுதப்பட்டுள்ளது. மனிதனை இந்த உலகில் கடவுள் படைத்திருக்கிறார் என்றால் அதற்கென்று ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன? கடவுளை மகிமைப்படுத்த, கடவுளை போற்றி புகழ. மனுவை படைத்தான் தன்னை வணங்க. அன்பானவர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும், ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நம்முடைய செயல்கள் இந்த கடவுளை மகிமைப்படுத்துகின்றதா? இயேசுவினுடைய பாதங்களிலே மரியா இலாமிச்சை என்னும் விலை உயர்ந்த நறுமண தைலத்தை கொண்டு வந்து ஊற்றி தன்னுடைய கூந்தலால் துடைத்தார். வீடெங்கும் நறுமணம் கமழ்ந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. இது இயேசுவினுடைய மகிமைக்காக. இயேசு இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்கிறார், முடவர்களை நடக்க செய்கிறார், பார்வையற்றவர்களை பார்வை பெறச் செய்கிறார், பிள்ளைகளுக்கு மக்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார், பாவிகளுக்கு மன்னிப்பு வழங்குகிறார், மீட்பின் பாதையை திறந்து விட்டார் இயேசு. அவர் மகிமைப்படுத்தப்படுவது முறைதானே. நமக்கு வாழ்வு கொடுத்தவரை
நாம் மகிமைப்படுத்துவது தானே முறை. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய செயல்கள் கடவுளை மகிமைப்படுத்துகின்றனவா? திருப்பணிக்கு நாம் தாராளமாக கொடுக்கிறோமா? ஏழைகளோடு அன்புடன் பகிர்ந்து கொள்ளுகிறோமா? உண்மையை சார்ந்து வாழ்ந்து கடவுளை மகிமைப்படுத்துகிறோமா? God bless you. Praise the Lord.